இன்னைக்கு வீடியோல ரீசெண்டா டப் செய்யப்பட்ட மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே இதே மாதிரி ரெண்டு வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி கர்ஸ் ஆஃப் த நன். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஆரன் மெர்டஸ். மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட பழைய வீட்டுல இருந்து புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ அங்க அமானுஷ்யமான நிகழ்வுகள் அவங்களுக்கு நடக்குது. அதுக்கான காரணம் என்ன, அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்துல பயமுறுத்துற காட்சிகள் நிறைய இருந்தாலும் அது நம்மளை பயமுறுத்துதா அப்படிங்கறது சந்தேகம் தான். ஆரன் மெர்டஸ் நிறைய ஹாரர் மூவிஸ் எடுத்திருந்தாலும் இந்த மூவி அந்த அளவுக்கு இல்ல. இந்த மூவியோட பட்ஜெட் ரொம்பவும் கம்மி இருந்தாலும் இந்த மூவியை அந்த பட்ஜெட் குள்ள ரொம்பவும் சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இந்த மூவி ஒரு ஆவரேஜான மூவி தான், இருந்தாலும் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது இடத்துல இருக்கிற மூவி த நட் கிராக்கர் அண்ட் த ஃபோர் ரியல்ஸ். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் கேசி ஹால்ஸ்டம், அப்புறம் ஜோ ஜான்ஸ்டன். இந்த மூவி 1860 வந்த த நட் கிராக்கர் அண்ட் த மவுஸ் கிங் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ண ஒரு மூவி. படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் கிளாராவோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கிளாராவோட அம்மா ஒரு கிஃப்டை கிளாராவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு, அது எதுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படம் ஒரு கலர்ஃபுல்லான ஃபேண்டசி படம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இந்த மூவிக்கு மிகப்பெரிய பிளஸ். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த மூவியை நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் எக்கச்சக்கமான சிஜி ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. இந்த மூவி கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடிக்கிற ஒரு மூவியா இருக்கும். இந்த மூவி ஃபேமிலியா பாக்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி, சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற மூவி த நைஸ் கைஸ். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஷேன் பிளாக். மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேருமே பிரைவேட் டிடெக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு காணாம போன கேஸ் அவங்களுக்கு வருது. அந்த கேஸ் அவங்க எப்படி சால்வ் பண்றாங்க, அந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த மூவில ரசில் க்ரோ அப்புறம் ரயன் கோஸ்லிங் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லணும். இந்த மூவியோட கதை 70s நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரயன் கோஸ்லிங் அப்புறம் ரசில் க்ரோ காமெடி சென்ஸ் சூப்பராகவே இந்த மூவில ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மூவி ஒரு பெஸ்டான காமெடி ஆக்ஷன் மூவி, சோ கண்டிப்பா இந்த மூவியை பார்க்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி ஸ்டார் வார்ஸ் த ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஜே ஜே அப்ரஹாம்ஸ். படத்தோட கதை என்னன்னா, இறந்து போனதான் நினைச்சிட்டு இருந்த பால்பட்டின் மறுபடியும் தன்னோட படைகளை திருட்டி ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராக தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதை எப்படி ரே முறியடிக்கிறாங்க அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படம் தான் ஸ்கைவாக்கர் சாகாவோட லாஸ்ட் மூவி. இந்த மூவியோட ஸ்கைவாக்கர் சாகா எண்டுக்கு வருது. அதனால எக்கச்சக்கமான எமோஷனல் மூமெண்ட்ஸ் இந்த மூவியில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஜி அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி இந்த மூவியில சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த மூவி ஒரு எமோஷனல் மூவியா இருக்கும். அதுவும் கிளைமாக்ஸ்ல ஸ்டார் வார்ஸ் மூவி எங்க இருந்து ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல முடிச்சிருப்பாங்க. நீங்க ஒருவேளை ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த மூவி ஒரு ஒர்த்தான மூவியா இருக்கும். முதல் இடத்துல இருக்கிற மூவி கிளாஸ். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் நைட் ஷேமலன். மூவியோட கதை என்னன்னா, வித்தியாசமான சக்திகள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க மூணு பேரை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அடைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்களுக்கு உண்மையிலே பவர்ஸ் இருக்கா இல்ல அவங்க பைத்தியமா அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படம் அன்பிரேக்கபிள் அப்புறம் ஸ்பிளிட் மூவியோட சீக்வல். இந்த ரெண்டு மூவியோட டேரக்ட் பண்ணவர் தான் இந்த கிளாஸ் மூவியோட டேரக்ட் பண்ணிருக்கிறாரு. அதனால அந்த ரெண்டு மூவியோட இந்த மூவியை சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த மூவியோட முக்கியமான கேஸ்ட் ஜேம்ஸ் மெக்காய், ப்ரூஸ் வில்ஸ் அப்புறம் சாமுவேல் ஜாக்சன். இவங்க மூணு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா சாமுவேல் ஜாக்சன் செமையா ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவில நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, சோ அதனாலயே இந்த மூவி ஒரு பெஸ்டான த்ரில்லர் மூவி. சோ மிஸ் பண்ணாம இந்த மூவியை பாத்துருங்க. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.